குறிப்பாக வாராகி அப்படின்றவ கலியுகத்தினுடைய கண் கண்ட தெய்வம் கூட சொல்லலாம். இந்த யுக காலகட்டத்தில் இவளுடைய ஆளுமை தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டாண்டு காலங்களில் ஆளப்போகும். கடவுளுக்கு இரவு ஏது பகல் ஏது, கடவுள் என்பவர்கள் அமுது உண்டவர்கள், இவர்களுக்கு பசியும் அல்ல உறக்கமும் அல்ல, நாமளே தான் சொல்லிட்டு இரவுல மட்டும்தான் கும்பிடணும்னா இரவுன்றது எதை வச்சு கணக்கிடுவேன்? பேர் ஸ்வப்ன வாராகி, அது பேர் மட்டும்தான் ஸ்வப்ன வாராகி. ஏனென்றால் இவளுக்கு ரூபம் அல்ல, இவள் அரூபமானவள். நாங்க வழிபடுற காலத்தெல்லாம் கொஞ்சம் அச்சத்தோடு தான் வெளிப்படுத்துவாங்க. இப்ப நான் அம்மா வீட்டில் வச்சு பூஜிக்கிறேன், என் அம்மா வீட்டில் இருக்கா அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாகவே சொல்லக்கூடிய அந்த உண்மையை நம்மளால உணர முடியும். நன்றி கடன் என்பது நன்றி பெற்றவர்கள் மௌனமாக இருந்து பெற்றேன் என்று சொல்வதை விட நான் அடைந்தேன் இந்த அன்னையால் என்று தைரியமாக சொல்லும் பொழுதுதான் அந்த அன்னையை நீங்கள் எவ்வாறு நேசிக்கிறீர்கள் என்ற ஒரு உண்மை மற்றவர்களுக்கும் புரியும். அன்னையை பற்றி ஆராய்ச்சியாகவும் ஞானத்தின் மூலமாகவும் அவளே எமக்கு உரைத்த ஒரு சில அறிவுரைகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டது பல. இது என்னோடு மண்ணோடு மண்ணாக மக்கி விடுவது என்பது தவறு. நாங்க இன்னைக்கு உள்ள வந்த உடனே குருஜி பேசிட்டு இருக்கும் போது நீங்க நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குருஜி கனவுல வந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க உங்க ரூபத்துல அம்மா வந்தா அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ எனக்கு வந்து இது என்னது, நீங்க சொன்ன அதே நம்ம பேசும்போது நீங்க சிரிச்சுட்டே சொன்னீங்க, என்னடா இது லூஸாவீங்க, நம்ம வந்தம்மா கனவுல அப்படின்னு சொல்லி அம்பாள் இருந்தது. அப்போ நீங்க ஸ்வப்ன வாராகி பத்தி சொன்னீங்க குருஜி, அதை பத்தி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஏதாவது அம்பாளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, அது எல்லாருக்கும் தெரியணும். அது அம்பாள் என்னென்னமா, பொதுவாக இந்த அம்பாள் கிடையாதுமா, அது மகாலட்சுமியாக இருக்கட்டும், மகா சரஸ்வதியாக இருக்கட்டும், அன்னை பார்வதியாக இருக்கட்டும், எந்த ரூபத்தையும் தரிக்கக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே. காரண காரியங்களுக்காக நீ உன்னுடைய நோக்கம் உன்னுடைய காரண காரியங்களுக்காக எப்படி வேணாலும் ரூபங்கள் தரிப்பாங்க. இதில் குறிப்பாக வாராகி அப்படின்றவ கலியுக தெய்வம், கலியுகத்தினுடைய கண் கண்ட தெய்வம் கூட சொல்லலாம். இந்த யுக காலகட்டத்தில் இவளுடைய ஆளுமை தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டாண்டு காலங்களில் ஆளப்போகும். ஒரு 2015 கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சத்சங்கத்தில் நான் சொல்கிறேன், எப்படி விநாயகர் ஆலயங்கள் பட்டி தொட்டி தோறும் இருக்குதோ அதே போல் இந்த அன்னையின் சிலாரூபம் சிலா தரிசனம் ஒவ்வொரு ஆலயங்களிலுமே பிரதிஷ்டை செய்யக்கூடிய காட்சியை நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அங்கேருந்த ஒரு சில அன்பர்கள் கூட, என்ன சாமி நீங்கள் வணங்கிறதுனால இது திணிக்கிறீங்களா அப்படின்னு கூட என்னை கேட்டாங்க. இது நான் திணிக்கலைங்க, நடக்கக்கூடிய உண்மையை சொல்கிறேன். உங்கள் டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 10 கழித்து நீங்களே தான் வந்து பாருங்களேன், நீங்களே ஒரு கோயிலை கட்டின பாக்கியத்தை கூட ஆளாயிருப்பீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மை என்னென்னா, நான் சொன்ன அந்த நபரும் ஒரு வாராகி கோயில் கட்டியிருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சொல்லுவாங்க, அதன் பிறகு ரொம்ப நாட்கள் கழித்து தான் உத்தரகோசமங்கல ஒரு வாராகி கோயில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், அது வரைக்கும் தஞ்சாவூர் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை வாராகி கோயில்கள் இருக்குது, உருவாகிட்டு இருக்குது, எல்லா கோயில்களுக்குள்ளும் இவளை பிரதிஷ்டை செய்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இது நான் சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இதையும் தாண்டி தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா வடக்கே சென்று பார்த்தீர்களே ஆனால் கூட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு நிறைய வாராகி வாராகி பக்தர்களுக்கே கூட சரி, அது வணங்குறதுலேயே நிறைய சந்தேகம், ஏன்னா நிறைய குழப்பிடுறாங்க இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இதில் எதையோ ஒன்று கருத்து திணிப்புன்ற பேரில் அவங்க அறிஞ்சதை எதையோ சொல்லணும்னு சொல்லி குழப்பிடுறாங்க. ஐயோ இவளை வச்சு வணங்கினா இப்படி ஆகிடும், இவளை இப்படி எந்திரத்தில் மட்டும்தான் வணங்கணும்னு ஒருத்தர், ஒருத்தர் வந்து மானசீகமாக தான் கும்பிடணும்னு ஒருத்தர், ஒருத்தர் இரவில் மட்டும்தான் கும்பிடணும்னு ஒருத்தர். கடவுளுக்கு இரவு ஏது பகல் ஏது,
இரவும் கிடையாது பகலும் கிடையாது. நாமளே தான் சொல்கிறோம் கடவுளுக்கு இரவும் அல்ல பகலும் அல்ல. கடவுள் என்பவர்கள் அமுது உண்டவர்கள், இவர்களுக்கு பசியும் அல்ல உறக்கமும் அல்ல. நாமளே தான் சொல்லிட்டு இரவில் மட்டும்தான் கும்பிடணும்னா இரவுன்றது எதை வச்சு கணக்கிடுவேன்? இன்றைய இங்கே இரவானால் அமெரிக்காவில் பகல். அப்போ அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் விளக்கு கடையில் வாங்கின விளக்கு வச்சு தீபம் ஏற்றினா அந்த அம்மா நான் தூங்கினுங்கிற டைம் வரமாட்டேன்னு சொல்லிட போதா, இல்லை இங்கேருந்து ஷிஃப்ட் மாதிரி அங்கே போயிடுமா? எனக்கு இது உண்மையிலே புரியல. எனக்கே இது புரியாத புதிராக தான் இருக்குது. மனிதன் தூங்குகின்ற நேரத்தை இரவாகவும் விழிக்கின்ற நேரத்தை பகலாகவும் வைத்து கொண்டானே ஒழிய இறைவனுக்கு இரவும் அல்ல பகலும் அல்ல. இந்த நேரத்தில் தான் ஆலயத்தை திறக்கணும், இந்த நேரத்தில் தான் மூடணுன்றது மனிதர்களுடைய, அவர்கள் உழைத்தது போக சென்று ஆலயத்தில் பணியிடட்டும்ன்றதுக்காக ஏற்படுத்தின ஒரு ஆகமமே ஒழிய இதுதான் என்பது அல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வே கிடையாது. பாவம், ஒரு மணி நேரம் தான் ஓய்வு கொடுக்குறாங்க. அதற்காக மாறிவிட்டல, மக்களுடைய தேவைகள், மக்களுடைய ஜனத்தொகை அதிகரித்து போகிறதுனால கடவுள் எப்பொழுதும் காட்சி அளிப்பார். அப்படி இரவு பகல் கிடையாது, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொப்ன வராகி இவளை இரவில் மட்டுமே வணங்க வேண்டும். நீங்கள் சொப்ன வராகின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பிட்டு ஒரு புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, 11 மணி முதல் 1 மணி வரை அழைத்தால் அவள் ஓடோடி வந்து விடுவாள். எந்த ஊர் கிளாக்கில் 11 மணிலேருந்து 1 மணி நான் கணக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. டோக்கியோ கிளாக்கா, இந்தியன் கிளாக்கா, அமெரிக்கன் கிளாக்கா, இல்லை யூகே கிளாக்கா? ஸோ இதெல்லாமே ஏதோ ஒன்று தேடப்போய் ஏதோ ஒன்று கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளாகத்தான் நான் நினைக்கின்றேன். பகலில் கூப்பிட்டிங்கன்னா அவ்வளவுதான், உங்களை வந்து அதோட கொஷின் மார்க் போட்டுருவாங்க. அவன் மனசு புழுங்கி புழுங்கி ஐயோ நீ சாமியே வேணாண்டான்னு ஓடி போயிடுவான். ஆக அவள் பேர் ஸ்வப்ன வாராகி, அது பேர் மட்டும்தான் ஸ்வப்ன வாராகி. ஏனென்றால் இவளுக்கு ரூபம் அல்ல, இவள் அரூபமானவள். இவள் தேகம் என்பது இயற்கை பிரபஞ்சத்தின் கலவையை முழுவதுமாக உட்கொண்டதாக இருக்கின்றது. அப்போ ரூபம் இல்லாமல் அரூபமாக திடீர்னு ஏதாவது ஒரு உருவம் உன் முன்னாடி வந்து நின்றுச்சின்னா அது தெய்வமே ஆனாலும் நீ என்ன நினைப்ப? பேய் வந்துச்சு, பிசாசு வந்துடுச்சின்னு தான் நீ நினைப்ப. அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்ணுவேன், என்னை ஏதோ தாக்கிடுச்சின்னு சொல்வேன். ஆனால் இவளுக்குள்ள ஒரு சக்தி என்னென்னா, எவரவருக்கு எவரை ரொம்ப பிடித்தமானவர்களாக ஆன்மீகத்தில் இருக்கின்றார்களோ, இந்த இடத்துல ஆன்மீகம் தான் வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும், ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கின்றார்களோ, குருமார்களாக இருக்கின்றார்களோ, குரு ஸ்தானத்தில் இருக்கின்றார்களோ, அல்லது அவர்களுக்கான தீர்வை அந்த ஸ்தானத்திலிருந்து ஆன்மீக போதனையில் ஈடுபடுகின்றார்களோ, அப்போ இந்த அம்மா வாராகி என்ன பண்ணுவானா, அவங்க ரூபத்தில் போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய விடைகளை கனவுல சொல்வாள். கனவுல அவங்க முகத்தை காட்டுவாள். ஏன், அவன் நிஜ முகத்தை பார்த்தா நீ தாங்க மாட்டேன். உனக்கு பிடித்தமானவர்களுடைய முகம், உனக்கு வாராகியை பற்றி போதித்தவர்களுடைய முகம், ஏன்னா உனக்கு வாராகியை காமிச்சது யாரு, அவங்க தான். அப்போ என்னுடைய பக்தர்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, குருஜி நேற்று நீங்கள் கனவில் வந்தீங்க, குருஜி காலையில் வந்து கனவில் வந்து நீ என்ன இது செய்யாமல் இருக்கிற செய்யின்னு சொன்னீங்க, குருஜி நான் ரொம்ப அழுதுகிட்டே தூங்கினேன், நான் இருக்க மா நீ ஏன் கவலைப்படுறேன்னு வந்து சொல்லிட்டு போனீங்க, குருஜி எனக்கு அம்மா எல்லாம் நினச்சி அழுதேன், நானே உனக்கு அம்மா தான் சொல்லிட்டு போனீங்க, இப்படி பல பேர் என்னை பார்க்காதவர்கள் கூட சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோல தாமா, அவள் என் ரூபம்தான் தரிப்பாள், உங்கள் ரூபம்தான் தரிப்பாள் என்பது அல்ல. அவளை வணங்குபவர்கள் அவளை வணங்குவதற்கு முன்னோடியாக யாரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வணங்குகிறார்களோ, முதலில் அவர்கள் ரூபத்தை தான் அவள் காட்சி தருவாள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களையே இப்போ யாராவது ஒருத்தங்க முன்னோடியாக எடுத்துக்கிட்டு வாராகியை வணங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், 1 நாளாவது உங்கள் முகம் அவங்களுக்கு கனவில் வந்து ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துட்டு போயிருக்கும். அப்போ அந்த அம்பால் தான் அது வர்றது. அந்த நேரத்தில் நாம் வந்து நான் வந்துட்டேன் நீ வந்துட்டேன்னு நம் அந்த அம்பால் இந்த ரூபத்தில் போய் அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை பரிமாறிவிட்டு செல்கின்றான்னு அர்த்தம். இதுதான் சொப்ன வராகியினுடைய ஒரு சொரூபம், அவளுடைய குணாதிசயம். பயம் இல்லாமல் நீங்கள் அதை ரசித்திட வேண்டுமென்றால் உங்களுக்கு அறிந்த முகமோ தெரிந்த முகமோ வந்து சொல்லும் பொழுது தான்
உங்களுக்கு அதை ஏற்றுக்கிற ஆனந்தமும் அதை ஏற்றுக்கின்ற மனப்பக்குவமும் வரும்ன்றது தான் இதனுடைய சூட்சும ரகசியம். அதன் பிறகு வேணால் அவங்களுடைய பக்திக்கு அப்புறம் அந்த அம்பாலே வந்து காட்சி கொடுத்தாலும் கொடுப்பா. ஆக இது அவளுடைய ஒரு ரூபத்துடன் இது மாதிரி லகுவராகி, திரேஷ்கரணி, தூம்பிரவராகி, சத்ருக்காதினி, மித்துட்சடனாதேவி, பிரகத் வராகி, அக்னி வாராகி, அஸ்திரவாராகி, இப்படி பல நாமங்களோடும் அவள் காரண காரியங்களுக்காக அந்த ரூபங்களோடு நமக்கு தரிசனம் கொடுக்குற பாக்கியமும் உண்டு. இவைகள் எல்லா சக்தியும் உள்ளடக்கியது தான் அன்னை ஆதிவாராகி. அப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரண காரியங்களாக செயல்படுவாங்க. இதையே நம்மளுடைய புத்தகத்திலேயோ நம்மளுடைய வழிமுறைத்துன்னா செய்ய சொல்லியிருப்பாங்கன்னா உபதேவதைகள், உபாங்க தேவதைகள் பிரித்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதில் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாது அப்படின்னா, அதுதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே முன்கூட்டியே சொன்னேன். நான் என் குழந்தைக்கு தகப்பன், அப்போ நான் அந்த தகப்பன் ரூபத்தை தரிக்கிறேன், பாஸ். என் குடும்பமே என்னை நம்பி தான் இருக்குதுன்னா நான் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன். அந்த குடும்பத்துக்குள்ளே தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், தம்பி இருப்பார், பாப்பா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல நான் குடும்பத் தலைவன். அப்போ கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும், நம்ம குடும்பத்தில் குடும்பத் தலைவன் போக மாட்டார், அந்த கடை கூட இருக்கிற கடைசி தம்பி அமைச்சு வாங்கிட்டு வாங்குவார். அது குடும்பத் தலைவனாக அவருடைய காரியமாக இருந்தாலும் அந்த பாசத்துக்குன்னு ஒருத்தர் போய் அந்த காரியத்தை செய்வார். அதுபோல தான் தன் ரூபங்களையே மற்றொரு நாமங்களோட ரூபங்களாக அந்தந்த காரண காரியங்களுக்கு, இவனுக்கு இது போதுமா, இந்த ரூபம் போதும், இவன் என்னையே அப்படின்னு நினைக்கிறானா, ஆதிவாராக நினைக்கிறேன், இதுதான் நிச்சயம். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லணுன்னா, நீங்கள் சிவபெருமான் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவனுடைய இன்னொரு அம்சம் ருத்ரன்னு சொல்வோம், சரியா? இப்படி வீரபத்ரன்னு சொல்வோம். இப்படி அஞ்சு அம்சங்கள் சிவனே எடுத்திருப்பார். ஏன் சிவனுடைய அம்சமாக சிவன்கிட்டந்தான் முடியில் போட்டு வருவார், சடையிலேருந்து வருவார், கண்மணி துளிகள்லேருந்து வருவார்னு சொல்லுவாங்க. தான் ஆற்ற வேண்டிய காரியத்தை தன் ரூபமாக அவர் செய்தார்னு அர்த்தம் இருக்கு. அதே போல தான் அன்னையாகப்பட்டவள் ஆதிசக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் அவள் முன்னின்று வராமல் அவளுடைய ரூபத்தையே அங்கே அனுப்பி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பண்ணி பிரச்சனைகளை தீர்த்து வர செய்கிறாள். அப்படி அவளுக்கு பல பல ரூபங்கள் அன்னைக்கு உண்டு. அதில் முக்கியமான ஒரு ரூபம் சொப்னவராகின்ற ரூபம். ஏன்னா மனிதர்கள் நிஜத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதர்களாக இருக்கவே முடியாது. ஆசைகள், இச்சைகள், பேராசைகள், இப்படி மிருக குணங்கள். அவன் எப்போ உண்மையிலே மனுஷனாக இருக்கிறான்னா தூக்கத்தில் மட்டும்தான், நிம்மதியாக எதை பற்றியே சிந்திக்காமல் இருக்கிறான். அப்போ அவன் மனிதனாக இருக்கின்ற பொழுது அன்னையும் மனித ரூபத்திலேயே சென்று அவனுக்கு ஆசீர்வதித்து காட்சி தருகின்ற அந்த அற்புதமான தருணம்தான் சொப்னவராகியின் தரிசனம். அது எந்த ரூபத்தை வேணாலும் தரிக்கும். நீங்கள் ஒன்றுமே வேணாமா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்கம்மா, அன்னை காமாட்சி வீற்றிருப்பார். கோஷ்டத்திலே சென்று பார்த்தீர்களே ஆனால், நீங்கள் அருபம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களே, இது சரியா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வேளாம். அதற்கான ஒரு பதில், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அம்பாள் வாராகி இருப்பா, அது பக்கத்தில் அரூபலக்ஷ்மின்னு ஒருத்தி இருப்பா, அவளும் வாராகி தான். நீங்கள் இடத்துல அரூபலக்ஷ்மின்றதுக்காக லக்ஷ்மி கிடையாது, அவளுடைய ரூபம், அந்த ரூபம் புரியாது. அதனால்தான் நான் சொன்னேன் அவளுக்கு நீலாலக்ஷ்மின்னு ஒரு நாமமும் இருக்குது, நீலா சரஸ்வதினு ஒரு நாமம் இருக்குது, ஆதி லக்ஷ்மின்னு ஒரு நாமம் இருக்குதுன்னு சொன்னேன். அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இதை நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, எப்பவுமே கோஷ்ட தெய்வங்கள்னு நம்ம வைக்கிறப்ப ஒரு தெய்வத்தினுடைய பல்வேறு ரூபங்களை தான் வைப்பாங்க. நீங்கள் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, சுற்றி வச்சுருப்பாங்க அம்பாள் ஆலயத்தில், ஒரே தெய்வம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நாமத்தில் இருக்க மாதிரி. அப்போ இங்கே மட்டும் மாற்றி வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே ஒரு பல 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஆலயமே இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால் அம்பாள் ஏதோ இன்று தான் வந்து வணங்கப்பட்ட தெய்வமாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ட்ரெண்டிங் தெய்வம்ன்றாங்க. அதெல்லாம் வந்து
மனிதனுடைய மனநிலையை வச்சுதான் இருக்க ஒழிய இவளுடைய ஆதியை அறிந்தோரும் அல்ல, இன்று இவளுடைய அதிசயத்தை புரிந்தோரும் அல்ல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு கண்களும் பத்தாது, நம்மளுடைய சிறுமொழியும் பத்தாது, நம்மளுடைய அறிவு ஞானம் என்பதெல்லாம் கடுகு அளவு கூட கிடையாது என்பது தான் இந்த இடத்துல தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஏனென்றால் நம்மளுடைய உலகத்திலேயே இந்து தேசமாக பாவிக்கப்படுவது நேபாள தேசம். இன்னும் சொல்லப்போனால் அது அப்படின்னு கூட எடுத்துக்க முடியாது, ஆன்மீக பூமி. எல்லா மகான்களும் புனிதத்துவம் பெற்றதும் அந்த தேசத்தை சுற்றி தான், அது நேபாளம், திபெத், அந்த மலைச்சாரல், இமயமலைச்சாரல் தான். எந்த மகான்களுடைய வரலாறு, ரிஷிமார்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் தான் ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அந்த தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா திரும்புகிற இடத்துலலாம் வராய கோயில் இருக்கும், ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் 10 நாள் ஆனால் கூட எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா வரலாறே தெரியாத புராண கோயில்கள், 5000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், இப்படி வரலாறு படைத்த ஆலயங்கள். அப்போ இதெல்லாம் வணங்கியிருக்கிறாங்கன்னு போது ஏதோ இன்றைக்கி வந்த ட்ரெண்டிங் தெய்வமா? அம்மை கிடையாது. கம்போடியாவில் போங்க, அன்னை இருக்கா. கெண்டி, சிலோன் கெண்டியில் அன்னையினுடைய ஆலயம் உள்ளது. தாய்லாண்டில் அன்னையினுடைய ஆலயம் உள்ளது. இப்படி உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கிறான். தெரியாமல் இருந்தது, நானே சொன்ன பாருங்கள், நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், எனக்கு தெரியல. இன்றைக்கு அன்னையை வணங்குவோர் அதிகரிக்கின்ற காரணத்தினால் எங்கெல்லாம் அவள் வீட்டிருந்தாள்ன்றதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி என் போன்றோர்கள் உலகிற்கு பறைசாற்றுகிறார். இதுதான் உண்மை. அதனால் புதிதாக வந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த அன்னையினுடைய காலகட்டம் வெளிப்படுகிறது. இந்த அன்னையினுடைய பராக்கிரமம், இந்த அன்னையினுடைய சக்தி முழுவதும் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்போ எல்லார் மனசுலையும் இவள் குடிக்கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் நீங்கள் சொல்கிறது எழுதி வச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், இன்னும் உச்சபட்சம் 2032 உச்சபட்சம். அப்போது பாருங்கள், இந்த அன்னையினுடைய ஆலயமும் இந்த அன்னையினுடைய பராக்கிரமம், இந்த அன்னை எங்கெல்லாம் கொலுவிட்டிருக்கின்றாள் என்கின்ற அந்த அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதே தான் நான் 2012 சொல்லும்போது நடப்பப்பான்னாங்க. இன்றைக்கி 2024, 12 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பட்டி தொட்டி தோறும் இந்த அன்னையினுடைய நாமம் ஒழித்து கொண்டிருக்கிறது. 32 உலகளாவிய தெய்வமாக இவள் வளம் வருவாள், வந்து கொண்டே இருப்பாள். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மாதிரி நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க குருஜி, அம்பாள் வந்து யாத்திரை போறா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு தகவல் சொன்னீங்க. அது எல்லாருக்கும் சேரணும். நானும் வர யாத்திரையில் கலந்துக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். யாத்திரை நம்ம ஏற்கனவே 2000 நான் சொன்ன பாருங்க, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னால் எழுந்திரிச்சே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நடந்தாலும் பழைய மாதிரி உங்களால் ஓட முடியாது, பண்ண முடியாது, ஏனென்றால் அந்தளவு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க. என்னை காப்பாற்றியவளும் அன்னையே, என்னை இன்று நடக்க வைப்பவளும் அன்னையே, இது போன்ற காரியங்களை செய்ய வைப்பவளும் அன்னையே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அன்னையினுடைய ஆளுங்களை நிறைய பேர், இப்போ நிறைய பேருக்கு அன்னையை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே நிறைய பல அரிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். உண்மை தகவல்கள் அவர்கள் அறிந்தது எல்லாருக்கும் பகிர்ந்து அன்னையினுடைய நாமத்தை தைரியமாக சொல்கிறாங்க. நாங்கள் வழிபடுற காலத்தெல்லாம் கொஞ்சம் அச்சத்தோடு தான் வெளிப்படுத்துவாங்க. இப்போ நான் அம்மா வீட்டில் வச்சு பூஜிக்கிறேன், என் அம்மா வீட்டில் இருக்கா அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாகவே சொல்லக்கூடிய அந்த உண்மையை நம்மளால் உணர முடியுது. அப்படி எப்பயுமே நீங்கள் அந்த ஆதி காலம் முதல் நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஒரு கம்பேரிசனுக்காக தான், ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் இது. இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம், சாமி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், பார்த்துட்டோம், இந்த சாமிக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சோம், செஞ்சிட்டோம். அடுத்து சொற்பொழிவுகள் செய்யலான்னு நினைக்கிறோம், பண்ணிட்டோம். மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தை சம்மந்தப்படுத்தி புகுத்த சொல்லலாம்னு நினச்சும் சொல்லிட்டோம். எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் தெரிஞ்ச பிறகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்த மகான்களும் ரிஷிகளும் சித்தர்களும் இதுக்கு அதுக்கு நடந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்க ஏன் நடந்தாங்கன்னு யாராவது பதில் உரைக்க முடியுமா? காஷ்மீரில் வாழ்ந்தவர் கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து போயிட்டுருப்பார், வந்துட்டு போயிருப்பார். உதாரணத்துக்கு ஒரு விவேகானந்தரை எடுத்துக்கோங்களேன், கல்கத்தாவில் பிறந்து நம்ம கன்னியாகுமரிக்கு வந்துட்டு போனார், நம்ம ஊரில் இங்கே பிறந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்தார் பகவான் சங்கரர்.
இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து யாத்திரையாக அவர்கள் வணங்கிய தெய்வத்தின் அந்த நாமத்தை உறக்க சொல்லி உறுதியாக சொல்லி அந்த பயணத்தை மேற்கோள் காட்டி போயிருப்பாங்க. அதுபோல தான் எமக்கும் எம் அன்னை ஈட்டிருக்கின்ற பணி. த்ரீஸ்தலம் பணிகள் 95% முடிவடைந்து விட்டது. அன்னைக்கான உலகிலேயே மிக அன்னைக்காக மட்டுமே, ஏதோ கோஷ்டத்தில் அப்படிலாம் இல்லை, அன்னைக்காக மட்டுமே ஒரு பிரம்மாண்ட மூலஸ்தானம். 16 உயரத்திலே விஸ்வரூபமாய் ஆதிசக்தியாய் ஆதிவாராகியாய் அவளுக்காக மட்டுமே அவள் என்னென்ன பராக்கிரமத்தை எல்லாம் செய்வாளோ அவைகளையெல்லாம் பார்த்து பார்த்து இவ்விடத்திலே நாம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். அவளை நிர்மாணித்தியாச்சு, நிலைநிறுத்தியாச்சு, ஆதிசக்தியாக வந்து உக்காந்துட்டா, எந்த ஜென்மத்தில் என்ன செய்த புண்ணியமோ வந்து அமர்ந்துட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், யாத்திரையாக போயிட்டு உன் போன்றோர் என் போன்றோர் மனநிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து அன்னையின் நாமத்தை மாத்திரம் இல்லாமல் உலகிற்கு, இந்த லோக சேமத்திற்காகவும், இந்த உலகம் இன்று இருக்கக்கூடிய குழப்ப நிலை, அதாவது குறிப்பாக குழந்தைகளுடைய மனநிலையிலும் மக்களுடைய மனநிலையிலும் நல்லதொரு சிந்தனைகளையும் அன்னையினுடைய சக்தியை மாத்திரமல்லாது ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்வியல் தத்துவத்தையும் அவங்களுக்கு உரைச்சிட்டு வர்றப்போ அதுதான் நம்ம அன்னை நமக்கு செய்ததற்கு பிரதி உபகாரமாக நாம் மக்களுக்கு செய்த ஒரு பணியாக இங்கே பார்க்கப்படுகிறது. இதுதான் அந்த காலத்தில் இருந்த அத்துணை பெரியவர்களும் செய்தார்கள். அதுபோல் அடுத்த வரக்கூடிய 22 முதல் 29 வரை ஆந்திர பிரதேசம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு இடத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு யக்ஞ வேலிவாக, உதாரணத்துக்கு வருகின்ற 22 திருப்பதி நகரிலே ஒரு பிரம்மாண்டமான அன்னையினுடைய யாகமும், அதுபோல் வெவ்வேறு ஓங்கோல், நெல்லூர், விசாகப்பட்டினம், கடப்பா போன்ற இடங்களெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்திலே யாகமும், பகல் முழுவதும் அன்னையினுடைய ரதமும், வழிநெடுக்கிலும் எமது உயிர் மூச்சாக பாவிக்கப்படுகின்ற அன்னதான சேவையும், எல்லாவற்றுக்கும் மேலாக இவள் இயற்கை அன்னை, இந்த பூமியினுடைய அன்னை, இந்த பூமியை காப்பதே இவளுடைய லட்சியம், அதில் அவளுடைய குழந்தையாக அவளுடைய வழித்தோன்றலாக அவளுக்கு நாம் பிரதி உபகாரமாக நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இந்த புவியினை காப்பதற்கு இயற்கை மிகவும் முக்கியம். அந்த இயற்கையை பேணி காக்க நாம் செல்கின்ற பாதை முழுவதும் மரம் செடிகளை நட்டுக்கொண்டே செல்லவிருக்கின்றோம். ஏற்கனவே நாம் பசுமை பாரதம் என்கின்ற இந்த அன்னை நாமத்தோடு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கின்றோம். இந்தியா முழுவதும் 10 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று, அதில் ஒரு அங்கமாக ஆந்திர பிரதேசம் முழுவதும் இந்த ரத யாத்திரை செல்கின்ற பாதை முழுவதும் மரக்கன்றுகளை, குறிப்பாக அழியா மரக்கன்றுகளை, பல 100 வாழக்கூடிய மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டே செல்வதாகவும், அங்கே வருகின்ற அன்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகளை அளித்து இந்த பூமிக்கு, அவளே நான் பூமி தாய் என்று சொல்லியிருக்கின்றேன், இந்த பூமிக்கு நாம் நன்றி செலுத்துவது போலவும் அவள் நமக்கு அளவிட முடியாத பொக்கிஷங்களை வளங்களை அளித்தால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த யாத்திரையை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் வந்து அதில் கலந்துக்குங்க, அங்கே வந்து உங்கள் சொற்பொழிவு ஆற்றுங்க, அங்கேயும் வந்து அன்னையின் நாமத்தை பற்றி உரக்க சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நன்றி கடன் என்பது நன்றி பெற்றவர்கள் மௌனமாக இருந்து பெற்றேன் என்று சொல்வதை விட நான் அடைந்தேன் இந்த அன்னையால் என்று தைரியமாக சொல்லும் பொழுதுதான் அந்த அன்னையை நீங்கள் எவ்வாறு நேசிக்கிறீர்கள் என்ற ஒரு உண்மை மற்றவர்களுக்கும் புரியும். புரியாதவர்கள் நீங்கள் கேட்டது போல ரௌத்ரியா, இவளுக்கு வெவ்வேறு வேடங்கள் அணிந்து அழகு பார்க்கலாமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் உங்களை போன்றோர்கள் வந்து உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மை தத்துவம் பாமரர்களுக்கும் சென்றடையும் என்கின்ற ஒரு உண்மை. என் போன்றவர்கள் மட்டுமே பேசி கொண்டிருந்தால் அது ஏதோ வழக்கம் போல பேசுவதாக இருக்கும். பலன் அடைந்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வந்து மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய ஒரு உண்மை தத்துவம் புரியும். அதனால் நீங்களும் வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பாக குருஜி. அம்மா பற்றி கேள்வி நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கேள்வின்னு ஒரு கேள்வியோடு முடிந்து விடுவதெல்லாம் அன்னையினுடைய பயணம்.
இன்னைக்கு நீங்க போன உடனே உங்களுக்கு இன்னொரு 10 கேள்வி தோன்றும். ஐயோ, இது குருஜி கிட்ட கேட்டிருக்கலாமே, இது கேட்காம வந்துட்டுமே, அவங்க இது கேட்க சொன்னாங்களே, இங்க போய் கேட்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு உண்மை உறக்க சொல்லணும்னா, அன்னையை பற்றி ஆராய்ச்சியாகவும் ஞானத்தின் மூலமாகவும் அவளே எமக்கு உரைத்த ஒரு சில அறிவுரைகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டது பல. இது என்னோடு மண்ணோடு மண்ணாக மக்கி விடுவது என்பது தவறு. அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கருவி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கருவி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்தோர்கள் எல்லாம் ஒரு கருவி. அவள் ஆற்ற நினைக்கின்ற பணியை நான் செவ்வன செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதே போல தான் உங்கள் ஒருவருக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லும் பொழுது, உங்கள் மூலமாக நான் போடுவது ஒரு விதை, ஆனால் உங்கள் மூலமாக 1000 விதைகளாக கூட நாளைக்கு மாறலாம். அதனால் எங்கெல்லாம் கேள்விகள் பிறக்கின்றதோ அங்கெல்லாம் ஞானம் உதிக்குதுன்னு அர்த்தம். கேள்விகள் கேட்க கேட்க தான் ஞானம் அங்கே உதிக்க ஆரம்பிக்கும். அதனால் கேள்வி கேட்குறத தவறே கிடையாது, ஆனால் அந்த கேள்வியிலும் ஒரு அர்த்தத்தன்மையோடு இருக்கின்ற பட்சத்திலே அன்னையே அதற்கு உரையளிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அன்னையை பற்றின நிறைய பல உண்மைகள் பொக்கிஷம் போல் கொட்டி கிடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்களெல்லாம் என்ன சொல்வீங்க, 32 அந்த செய்யுள் அன்னையினுடைய அந்த வராகி மாலை அப்படின்றத, அன்னை வராகி மாலை, ஒரு அரசனுடைய தளபதியார் அவர்கள் இதை அன்னையை போற்றுவதற்காக போருக்கு செல்வதாக எழுதிவிட்டு சென்றார் என்பது தான் நீங்கள் பார்க்குற பார்வை. இது நம்மளுடைய புறக்கண்கள். இதையே சற்று நீங்கள் அகக்கண்களோடு பார்த்தீர்களானால் அதுதான் மந்திரம், அதுதான் அன்னையை அழைப்பதற்கான மந்திரம், அன்னையை துதிப்பதற்கான மந்திரம். அது தமிழிலே இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு அது மந்திரம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வர மறுக்கிறது. இதுதான் உண்மை. தமிழில் இருக்கின்ற காரணத்தினால் நாம் என்ன நினைக்கிறோம், அது ஒரு செய்யுள், 4 அடிகளில் இருந்தால் அது செய்யுள், 2 அடிகளில் இருந்தால் குரல், இப்படி நம்ம மனசுக்குள்ள பதிய விட்டுட்டோம். அப்போ 4 அடியில் இருந்தால் இது ஒரு செய்யுள் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொன்றையும் நீங்கள் உற்று பக்தியோடு, நீங்கள் புறக்கண்களோடு செய்யுளாக படித்தால் அது செய்யுள் தான், வெறும் வாக்கியமாக படித்தால் வாக்கியம்தான், ஆனால் பக்தியோடு அதை சற்றே உள் வாங்கி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அதற்கு என்ன அர்த்தமோ இட்டு பார்த்தீர்களே ஆனால் அதிலே உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும். அப்படி ஒவ்வொன்றும் வணங்குற விதம், வரம் கேட்குற விதம், என்ன வேணும், எப்படி, எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அப்படி நிறைய, ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறது அது வராகி மாலை இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி மூல மந்திரம் இது மட்டும்தான் அது மட்டும்தான், அன்னைக்கு 32 மூல மந்திரங்கள் இருக்கின்றது. அதே 32 ஒரு சிலர் சொன்னாங்க, ஏதோ ஒரு பதிவில் கூட கேட்டேன், அன்னைக்கு 100 மாலைகள் இருந்ததாம், அவைகளெல்லாம் அழிந்து 32 தான் கிடைத்ததான்று. அதெல்லாம் சும்மா இவங்களாக ஏதோ கற்பனையாக சொல்கிறது. 32 என்பது ஒரு கணக்கு. வலங்கள் 32, பற்கள் 32, இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு இதில் இருக்கக்கூடியது 32, இப்படி நிறைய கணக்குகள் எடுத்துலாம் 32ன்னு. மாதங்களிலே அதிகபட்சமான நாட்கள் கொண்டது 32 நாட்கள், சரிங்களா? இப்படி பார்த்தீர்களே ஆனால் நிறைய 32 என்கின்ற தத்துவத்தோடு முடியும். இந்த 32 அனைத்தும் அடக்கம். ஒரு காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 32 அங்க லட்சணங்கள்னு சொல்வாங்க. இந்த 32 அங்க லட்சணங்கள் கொண்டவர் எவரோ அவரே தெய்வத்திற்கு சமமானவர்னு சொல்வாங்க. நீங்கள் மகாபாரதத்தை நல்லா படித்தவங்களை கேட்டிங்கன்னா, 4 பேர்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் 32 அங்க லட்சணங்களோடு வாழ்ந்தார்கள். ஒன்று பீஷ்மர், ஒன்று கர்ணன், இன்னொன்று கிருஷ்ணன், அடுத்து அர்ஜுனனுக்கு பிறந்த குழந்தையாக பாவிக்கின்ற அரவான், நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கும். இவர்கள் 4 பேர்கள் மட்டும்தான் 32 அங்க லட்சணங்களோடு பிறந்தார்கள், தெய்வத்திற்கு சமமானவர்கள்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த 32 பல வகை ரூபங்களில் பலவிதமான கணக்குகள் உண்டு. அதுபோல தான் 32 வராகி மாலை, 32 மூல மந்திர ஜபங்கள், 32 அன்னையினுடைய பராக்கிரம யந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாமே. இன்னொரு தவறான கருத்தும் இருக்குது, இவள் தாந்திரீக தெய்வம், இவள் மாந்திரீக தெய்வம், இவள் தாய், தாய் தாய் மட்டும்தான், அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த நாமத்தை பயன்படுத்தி கொண்டார்களே ஒழிய இவள் அது போன்றவள் அல்ல.
ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே பேச வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது மாதிரி உண்மை தத்துவங்களை, உண்மை செய்திகளை நாம் உறக்க, அன்னையை பற்றின உண்மைகளை உறக்க எடுத்து செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நிறைய அன்னை அப்படின்னு நான் எடுத்திங்கன்னா, ஏன்னா இது ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் தேடிய பொக்கிஷனில் நீங்கள் கேட்குற கேள்வி, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்து 16வது ஆண்டிலே நாம் இந்த ஆன்மீக பயணத்திலே அன்னையை மட்டுமே வணங்கி, ஏதோ ஒரு முனிவர் சொன்னாரா, நான் இவங்களை மட்டும்தான் கும்பிடுவார், யாரையும் கும்பிட மாட்டேன், அதே மாதிரி தான் என் மனநிலை, அன்னையை மட்டுமே சதா சர்வகாலமும் 24 மணி நேரம் பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும் செயல்பாட்டிலும் அவளை மட்டுமே சிந்தித்து அவளை பற்றின அத்துணை விஷயங்களையும் கிரகித்து அறிந்து கொண்ட பல ரகசியங்கள் இது. ஆக நீங்கள் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், கடைசி கேள்வி என்பது அல்ல, கேளுங்க. அதே மாதிரி குருஜி, இங்கே வந்து அம்பாள் 16 அடியில் பிரதிஷ்ட பண்ணின அன்னைக்கு நான் வந்து பார்த்து ரொம்ப வியந்து ரொம்ப நெகிழ்ந்த ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா நிகழ்வுக்கும், ஈவன் இந்த திரிஸ்தலம் வந்து அடிக்கல் நாட்டு விழாலிருந்து முக்கியமான விழாக்கள் எல்லாத்துக்குமே வந்திருக்கேன். இங்கே இப்போ பஞ்சமியில் நம்மளுக்கு அது மாதிரி இங்கே இந்த நாகருக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் நிறைய யாகங்கள் நடத்துகிறீங்க. இன்னும் கும்பாபிஷேகம் நடக்காத ஒரு கோவிலில் இவ்வளோ ஜனங்கள் இப்போவே தேடி வர்றாங்க. ஆனால் அம்பாள் நம்ம இந்த முதல் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதிஷ்டை பண்ணி அந்த முதல் ஆண்டு நிறைவு விழாவில் அம்பாள் வந்து சர்வ வல்லமையோடு வந்து உட்காருவான்னு நீங்கள் சொன்னீங்க, அதை பரிபூர்ணமாக உணர்ந்தேன். யார் யார் உணர்ந்தாங்களோன்றதை தாண்டி நான் உணர்ந்த என்னுடைய அந்த நிலையை ஒரு செகண்ட் வந்து உங்களுடைய குரல் மட்டும்தான் கலைச்சதுன்னு சொல்லுவேன். என்றைக்குமே யாகத்தில் உட்காராதால நீ யாகம் பண்ணுன்னு என்னை உட்கார வச்சு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்க. அன்னைக்கு அந்த யாகம் முடிஞ்சு அந்த அம்பாளுக்கு கரெக்டாக அந்த பூர்ணாகுதி கொடுக்குற நேரம் கண்ணை மூடி நான் ஏதோ வேற ஏதோ உலகத்தில் வாழ்கிறேன்னு சொல்கிறப்போ உங்கள் ஒரு குரல் மட்டுமே நீ அழைச்சி திரும்ப இந்த குரலுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது, அது வந்து மிகப்பெரிய ஒரு மிராக்களாக வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் கூட இருக்குமான்னு நான் உணர்ந்த நேரம். அது மாதிரி இங்கே எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்றத நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. எல்லாருடைய கேள்வி அதுதான், ஏன்னா எல்லா பணிகளும் முடிச்சிட்டீங்க, இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அந்த மூலஸ்தான பணிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செய்துட்டுருக்கிறதெல்லாம் பக்தர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகள், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இதை இப்படி போனால் இந்த இடத்துல இடையூறு ஏற்படும், இதை மாற்றி அமைக்கலாம், இப்படி தான். இன்னொரு 10 நாட்கள் நம்ம உட்காந்து முழுமையாக உட்காந்து செய்தோம்னா பணிகள் முடிஞ்சிடும். நம்ம வீடு, நமக்கான வீடு கட்டினா நாம் தேதியை நிர்ணயிக்கலாம். இது அவளுக்கான வீடு, நான் அவளுடைய வாட்ச்மேன், அவள் வீட்டை அவளையே கட்டிக்க சொல்லி தான் இந்த இடத்த 2012-13 காலகட்டத்தில் என்கிட்ட சொப்பனத்தில் சொன்னான். நீ இருக்கின்ற இடத்திலிருந்து, அதாவது அப்போ அங்கே பீ இடத்துல இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்திலிருந்து சரியாக 22 கிலோமீட்டர் தொலைவிலே மலை ஓங்கி நிற்க, அருகாமையில் ஓடை ஓட பாலாறு வெள்ளம் அங்கே கரை புரள, அவ்விடத்திலே நான் வந்து வீட்டு இந்த உலகையே ஆட்சி செய்வேன். இது உரைச்சது அன்னை, நான் இல்லை. நானும் பார்க்காத இடமில்லை, தேடாத இடமில்லை, இந்த ஒரு செய்யலையே நான் மறந்துட்டேன். அதன் பிறகு இந்த இடம் எதேச்சியாக தான் வந்து வாங்கலான்னு முற்பட்டிருப்ப, கிட்டத்தட்ட நமது பீடத்துலேருந்து இங்கே வருவதற்கு 22 கிலோமீட்டர், இப்படி பார்த்திங்கன்னா ஒரு மலை ஓங்கி நிற்கும், பாலாறு கரை புரண்டு ஓடுகின்ற ஒரு பாலாறு, இப்படி எல்லாமே இருக்கும். அப்படி இந்த இடம் அமைஞ்சது, இதுக்கு பின்னாடி நிறைய பல வரலாற்று உண்மைகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா அதை பற்றி சொல்லணும்னாலே ஒரு மணி நேரம் ஆகிடும், அவ்வளவு வரலாறுகள். நான் இந்த இடத்துல ஏன் இங்கே வந்து அன்னை அமர்ந்திருக்கிறா, ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி, கும்பாபிஷேகமே நடக்கலை இவ்வளோ பேர் வந்து போகிறாங்களே, பூமிக்கு ஆகர்ஷண சக்தி வந்த பிறகு கும்பாபிஷேகம் என்பது வெறும் ஒரு சடங்கு தான், அவன் வந்து உக்காஞ்சிட்டான். ஸோ இதில் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் இருக்கவங்க கூட என்ன ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, எப்படி சாமி நம்மளுடைய ஆகம விதிப்படி கோயில்கள் எல்லாம் கட்டி முடித்த பிறகுதான் சிலையை பிரதிஷ்டை பண்ணணும், நீங்கள் என்ன வித்தியாசமாக புதுமையாக சிலையை வச்சுட்டு கோயிலை கட்டுறீங்களே, இதுவே நம்ம ஆகம விதிப்படி தவறாகுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே புன்விரவலோட, ஏன்னா நாங்கள் எப்பயுமே பொதுவாக இந்த ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் நான் தலை தாழ்ந்து குனிஞ்சு தாழ்ச்சியோடு போயிடுவேன். எனக்கு அங்கே வந்து தர்க்கம் பண்ணணும், அவங்ககிட்ட எதிர்த்து
நம்மளை ஏதோ சோதிக்கிறாங்க, நாம் இந்த இடத்துல எதுக்கு? நாம் ஒரு சிறியன் அடியன் தாழ்ந்து செல்வதே தாழ்ச்சி என்பது வளர்ச்சிக்கான அடிப்படையான குணம்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி கொடுப்பார். அந்த வாக்கியம் மட்டும் எனக்கு நல்லா நிற்கும். எங்கெல்லாம் நீ தாழ்ந்து போகின்றாயோ பிறகு அங்கெல்லாம் நீ வளரப்போகிறான்னு அர்த்தம் சொல்வார். அதனால் சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். இருந்தாலும் அவர்களுக்கான அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் இல்லையா? ஆகம விதி இருக்கின்ற அதே இடத்துல தான் மகுடாகம விதின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அந்த பத்திரிகையில் மகுடாகம விதிப்பின்னு வார்த்தையை சேர்த்தேன். திருவண்ணாமலை சேத்திரம், சிலை வந்த பிறகு ஆலயம் வந்ததா, ஆலயம் வந்த பிறகு சிலை வந்ததா? திருப்பதி சேத்திரம், சிலை வந்த பிறகு ஆலயம் வந்ததா, ஆலயம் வந்த பிறகு சிலை வந்ததா? காஞ்சி காமாட்சி அம்மன் சேத்திரம். இப்படி நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள். ஒரு மகான், ஒரு ரிஷி அவ்விடத்தில் அமர்ந்து தபம் செய்து பூஜித்து விட்டு சென்றதை பின்னொரு காலத்தில் அவ்வழியாக வந்து செல்கின்ற ஏதோ ஒரு மகான் தன்னுடைய ஞானத்தால் அறிந்து அவ்விடத்தை பேணி காப்பதற்காக அங்கே ஒரு ஆலயத்தை அமைச்சிருப்பாங்க. இப்படி உருவானர் தான் தாய் மூகாம்பிகையிலிருந்து, காசி சேத்திரத்திலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் எழுப்புகின்ற ஆலயங்கள் மட்டும்தான் சிலையெல்லாம் கட்டடெல்லாம் கட்டிட்டு சிலை வைப்பாங்க. அதனால தான் நம்மளுடைய இந்த இடத்திற்கு நான் த்ரீ ஸ்தலம் என்று வைத்திருக்கின்றேன். ஸ்தலம் என்றால் அது பூமியில் முன்னொரு காலம் தொட்டே அந்த பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து அந்த இடத்துல ஆக்ரஷண சக்தி தெய்வீக ஆற்றல் வெளிப்படுகின்ற இடத்துக்கெல்லாம் ஸ்தலம்னு சொல்வோம். அந்த ஸ்தலம் என்பது ஆலயம் மட்டுமல்ல, அது ஒரு இறை மருத்துவமனை. தோஷங்களை போக்குகின்ற, பாவங்களை நீக்குகின்ற, கர்ம வினைகளை அகற்றுகின்ற இடங்கள் எவைகள் எல்லாமோ அவைகளை மட்டும்தான் ஸ்தலம்னு நம்ம சொல்வோம். ஆனால் இடத்திற்கு த்ரீஸ்தலம்னு வச்சுட்டு அம்மா வீட்டிருக்கிற இடத்துக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா சேத்திரம்னு வச்சுருக்கேன். ஸ்ரீ வாராகி சேத்திரம். இந்த சேத்திரம் என்றால் என்னென்னா ஒரு தெய்வத்தினுடைய சுரூபத்தையோ இல்லை ஒரு தெய்வத்தினுடைய தன்மைகளை பல ரூபங்களாக எங்கெல்லாம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்களோ அவைகளுக்கெல்லாம் சேத்திரம்னு பேர். நம்ம இந்த இடத்துல ஆதி வராகி மட்டும் இல்லை, அக்னி வராகின்னு ஒருத்தி இருக்கா, ஜல வராகின்னு ஒருத்தி இருக்கா, இப்படி பல வாராகிகள். இப்படி ஒரு ரூபத்தினுடைய சக்தி பல காரண காரியங்களுக்காக எந்த இடத்துல நம்ம மூலஸ்தானமாகவே பிரதிஷ்டை செய்கிறோமோ அந்த இடத்துக்கு பேர் சேத்திரம்னு பேர். அப்போ த்ரீஸ்தலம், இந்த பூமிக்கு ஆக்ரஷண சக்தி சேத்திரம், அதில் எந்தெந்த இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் ரூபத்தில் வீட்டிருக்கான்னு பார்த்து அந்தந்த இடத்துல அந்தந்த தாற்பயத்துக்கு ஏற்றாற்போல் இங்கே பிரதிஷ்டை செய்து வச்சுருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஆலயமோ கோயிலோ ஸ்தலமோ சேத்திரமோ, இது மக்கள் நாமம் இட்டுக்கிட்டோம். என்னுடைய பார்வையில் இது ஒரு இறை மருத்துவமனை. எந்த மனநிலையோடு பக்தன் உள்ளே வந்தாலும், எந்த ஆட்கொள்ளி நோயோடு உள்ளே வந்தாலும், எந்த மனக்குழப்பத்தோடு உள்ளே வந்தாலும் அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு சத்தியம் பண்ணி என்னால் சொல்ல முடியும், அவர்கள் வெளி செல்கின்ற பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு சூட்சமத்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தினை வரத்தினை இந்த அன்னை தந்து அனுப்புவார். ஸோ கும்பாபிஷேகம் செய்யலன்னு சொன்னது உண்மை. சக்தி இல்லாமல் அவ்விடத்தில் மக்கள் கூட மாட்டார்கள். அப்போ பிரதிஷ்டை தினத்தனை நீங்களே வந்திருந்தீங்க, கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மக்கள் வந்து இத்தனைக்கும் பெரிசா நாம் எந்த இடத்திலும் எவ்விடத்திலும் நம்ம எந்த விதமான இதுவும் கொடுக்கல, ஆனால் 10,000 மேற்பட்ட பக்தர்கள் வந்து அன்னையை தரிசிச்சுட்டு போனாங்க. அப்போ அவங்க இருக்கிறா, அழைக்கிறா, வராங்க, வரம் கிடைக்குது, போகிறாங்க. ஜலவராகின்னு ஒரு அம்மா இருக்காங்கங்க. அடுத்த எபிசோடில் தான் சொல்லலாம்னு நினச்சி கேட்டதுக்காக ஒரே ஒரு லைன் சொல்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 4 நிலையான கர்மவினையால் பாதிக்கப்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. யார் சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னு தெரியாது, நானும் அவர்களை பார்த்ததில்லை. வந்தாங்க, என்னை கேட்டாங்க, மஞ்சள் அரைச்சி போடுங்கம்மா அம்மாட்ட வேண்டிக்கிங்கன்னு. அதிசயத்தக்க விஷயம் இல்லை, இதெல்லாம் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். அதனால் தான் இறை மருத்துவமனைன்னு சொல்கிறேன். இன்றைக்கு அவர்கள் தீர்க்க ஆயுளோடு சந்தோஷமாக அந்த வியாதிக்கான அறிகுறிகளே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அப்போ இது பண்ணாதான் நான் வருவேன்னு அம்மா சொல்லலை. நான் வந்துட்டேன்டா, நீ என்னை அலங்கரிடான்னு சொல்கிறான். அதுதான் இங்கே வித்தியாசம். இப்போ நான் அவளை அலங்கரிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் அவள் எப்பயோ வந்துட்டான். நீங்கள் சொன்னீங்க ஒரு பிரதிஷ்டா அன்னைக்கு கோலாகலமாக வந்துச்சின்னு. அந்த பிரதிஷ்டாப்பையும் நம்ம யாருக்கும் சொல்லலை, ஆனால் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்த்துருப்பீங்க. அன்னையை பிரதிஷ்டை செய்யவிருக்கின்றோம், விருப்பப்படுவர்கள் அன்னையின் பொற்பாதைகளை தொட்டு அவளுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோன்னு சொல்லி தாமசமாகலை. எல்லாருண்ணா கழுத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக பாவிக்கக்கூடியவைகள் எல்லாம் கூட அன்னைக்காக அப்படியே அந்த காலடியில் சமர்ப்பிச்சுட்டு அந்த சிலைக்கு அடியில் செய்த அந்த நல்ல காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் வந்துட்டா அவளை நான் அலங்கரிச்சுட்டு இருக்கேன். கும்பாபிஷேகம் பண்ணி அவளை வர வைக்கணும்னு இல்லை, அவள் வந்ததுனால அவளை நான் இப்போ அலங்கரித்து எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு இங்கே வச்சா நல்லாயிருக்கும், இப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு வரக்கூடாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான தாய் வந்து உக்காஞ்சிட்டா நம்ம எப்படியெல்லாம் அவளை அழகூட்டி அழகூட்டி மெருகூட்டி அழகு பார்ப்போமோ அப்படி தான் நான் ஒவ்வொரு செடி கொடிகள் முதல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகு பண்ணுறேன். கும்பாபிஷேகம் என்பது ஒரு வைபவம் தான். அவள் வந்துட்டா. நன்றி குருஜி. நல்லது, நீங்கள் சொன்ன மாதிரி வருங்காலங்கள்லேயும் நிறைய பேருடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய கேள்விகள்ன்றது மனுஷனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருடைய கேள்விகளையும் தொகுப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இது மாதிரி ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் அன்னைக்கு இதுவும் நாம் செய்கின்ற ஒரு சிறு தொண்டாகவே பாவிக்கணும். ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கான விடை இதன் மூலமாக கிடைக்குதுன்னா அதுவும் நாம் செய்த ஒரு இறை சேவையாகவே எடுத்துக்கொள்ளணுமா. உங்களுடைய இறை சேவையும் மேல்மேலும் தொடரட்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும், ஏன்னா ஒரு பெண்மணியாக இருந்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் மேலோங்கி வந்திருப்பது என்பது தெய்வத்தினுடைய வார்த்தையை சொல்லுது பாருங்கள், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெறாது. ஆக எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை தளராமல் இதே போன்ற இறை சேவைகளையும் மக்களுக்கு தொண்டாற்றிட வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சார்ந்தோர் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை அன்னை வாராகி அளிக்க வேண்டும் என்று அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்காகவும் அன்னையிடத்திலே யாம் வேண்டிக் கொள்கின்றோம். நமோ வாராகி. நமோ வாராகி.